தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாலியான் ஹீலுக்கு அழைத்தவர்களில் 336 பேர் தற்கொலை செய்து எண்ணம் கொண்டிருந்தனர். டாலியான் ஹீல் எனப்படும் சுகாதார நெருக்கடி உதவி எண்ணுக்கு அழைத்த 59,860 பேரில் 336 பேர் தற்கொலை செய்ய எண்ணம் கொண்டிருந்தனர். அந்த எண்ணிக்கையில் 198 பேர் தற்கொலை செய்வதற்கான யோசனைகள், முறைகள் மற்றும் எண்ணங்களை கொண்டிருந்தது கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சர் நதுஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமத் கூறினார். 138 பேர் தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளதை நாம் கண்டறிந்தோம். அவர்கள் அந்த எண்ணத்தை கொண்டுள்ளதோடு அதனை எவ்வாறு செய்யலாம் என்றும் அவர்கள் யோசித்து அதில் சிக்கிக் கொண்டுள்ளனர். 198 பேர் என்பது பெரிய எண்ணிக்கை என்பதால் அதனை உடனடியாக களைய நமது தலையீடு மிகவும் அவசியம். அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க அடையாளம் காண வேண்டும் என்று அவர் கூறினார். நேற்று புத்ரஜயாவில் சுகாதார அமைச்சர் தேசிய அளவிலான 2024 ஆண்டு அனைத்துலக மனநல தினத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சுல்கிஃப்லி அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ஆசியான் சீன உச்சநிலை மாநாட்டில் பிரதமர் நேற்று பங்கேற்றார். 44வது மற்றும் 45வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் சம்பந்தப்பட்ட இதர மாநாடுகளில் 2வது நாளாக கலந்து கொண்டு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று ஆசியான் சீனா உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்றார். இதர 9 ஆசியான் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் இணைந்து அன்வார் சீன பிரதமர் லீகியாங் வியாண்டியானில் உள்ள தேசிய மாநாட்டு மையத்தில் சந்தித்தனர். ஆசியான் தென்கொரிய விவாத உறவுகளின் 35வது ஆண்டு நினைவாக 25வது ஆசியான் தென்கொரிய உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னர் அன்வார் உரையாற்றுவதற்கும் திட்டமிட்டுள்ளது. உலக பொருளாதார மன்றத்தின் தலைவர் பேராசிரியர் கிளாஸ்வாப் மரியாதை நிமித்தமாக பிரதமர் அன்வாரை சந்தித்தார். மற்ற உயர்மட்ட நிலையிலான சில கூட்டங்களிலும் அவர் பங்கேற்கவிருக்கின்றார். மாசிச பொதுக்கூட்டம் இம்மாதம் 19-20 தேதிகளில் நடைபெற உள்ளது. மாசிசாவின் 71வது பொதுக்கூட்டம் இம்மாதம் 19 மற்றும் 20 தேதிகளில் நடைபெற உள்ளது. இவ்வாண்டிற்கான பொதுக்கூட்டத்தை தேசிய முன்னணி தலைவர் டத்ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார் என்று மாசிசாவின் பொதுச் செயலாளர் டத்தோ சாங்மூ ஹோல் தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டம் தேசிய முன்னணி தலைவரால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. பல ஆண்டுகளாக மாசிசா பொதுக்கூட்டத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைக்கவில்லை. முதல் காரணம் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு. இரண்டாவது, பொது தேர்தல். இவ்வாண்டு தொடங்கி பழைய வழக்கத்திற்கு திரும்புகிறோம். அகமது சாஹிதும் வருவதாக உறுதி அளித்தார் என்றார் அவர். நேற்று மாசிசா தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சாங் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக வேறுபட்ட அரசியல் சூழலை எதிர்கொள்வதற்கான கட்சியின் திட்டமிடல் மற்றும் இலக்கு தொடர்பான தீர்மானங்கள் இப்போது கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். சுக்மா போட்டியில் வரலாறு படைத்த பேராக் சிலம்பம் குழுவிற்கு 58,500 ரிங்கிட் வெகுமதி. அண்மையில் சரவாக்கில் நடைபெற்ற சுக்மா மற்றும் பாரா சுக்மா போட்டியில் சாதனை படைத்த பேராக் மாநில விளையாட்டாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சுக்மா போட்டியில் 6 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 2 வெண்கல பதக்கங்களை வென்று அதிரடி படைத்த அம்மாநிலத்தின் சிலம்ப குழுவுக்கு வெகுமதியாக 58,500 ரிங்கிட் வழங்கப்பட்டது. பேராக்கை பிரதிநிதித்து சென்ற குழுக்களில் அதிக பதக்கங்களை வென்ற சிலம்பம் விளையாட்டாளர்களை மாநில மந்திரி நதஸ்ரீ சரணி முகமது பாராட்டினர். சிலம்பம் மற்றும் கபடி குழுவிற்கு தலைமையேற்று சென்ற மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசனுக்கும் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இம்முறை நடைபெற்ற சுக்மா போட்டியில் பேராக் மாநிலம் வென்ற பதக்கங்களில் சிலம்ப விளையாட்டிற்கே அதிகமான பதக்கங்கள் கிடைத்தன. இது மாநிலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாநில அரசாங்கம், மந்திரி புசார், ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேராக் சிலம்ப குழு தலைவர் மாரிமுத்து தெரிவித்தார். சுக்மா போட்டியில் 35 தங்கம், 38 வெள்ளி மற்றும் 56 வெண்கலத்துடன் பேராக் மாநிலம் 5வது இடத்தை பிடித்த வேளையில் பேரா சுக்மா போட்டியில் 25 தங்கம், 22 வெள்ளி மற்றும் 20 வெண்கல பதக்கங்களை பேராக் பேரா விளையாட்டாளர்கள் வென்றனர். லெபனனிலும் கொடூர தாக்குதல்களை மேற்கொள்ளும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. காசாவில் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளை போன்று லெபனனிலும் கொடூர தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது.
காசாவை போன்று லெபனனை அழைக்கவிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அச்சுறுத்தியதால் அமெரிக்கா அந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் ஹிஸ்புல்லா மீது குண்டுகள் பொழியப்படும் என்று இஸ்ரேல் ராணுவ தலைவர் கூறினார். நெதன்யாகுவுக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் நிறைவடைந்த பின்னர் அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் அவ்விரு தலைவர்களின் தொலைபேசி உரையாடல் குறித்து விரிவான அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதால் இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது. கெடா பெர்லிஸ் ஜொஹூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கெடா பெர்லிஸ் மற்றும் ஜொஹூர் ஆகிய மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ள நிலையில் பேராக்கில் அதன் எண்ணிக்கை நிலையாக உள்ளது. கெடாவில் காலையில் இருந்து 1141 குடும்பங்களைச் சேர்ந்த 3503 பேரை காட்டிலும் மதியம் சுமார் 4 மணிக்கு 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3474 பேராக குறைந்துள்ளது. 24 தற்காலிக நிவாரண மையங்களில் பாதிக்கப்பட்ட அனைவரும் தஞ்சமடைந்திருப்பதாக மலேசிய பொது தற்காப்பு படையின் மாநில துணை இயக்குநர் மேஜர் முகமது சுஹைமி முகமது சைன் கூறினார். குபாங் பாசு, கோதாஸ்தார், போகோக்சேனா மற்றும் பென்டாங் ஆகிய மாவட்டங்களில் தற்காலிக நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக நேற்று தாம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்தோனேஷியாவில் இணைய சூதாட்டம் தொடர்புடைய 37,96,902 இணையதளங்கள் முடக்கம். இணையம் வழியான சூதாட்டம் தொடர்புடைய 37,96,902 இணையதளங்களுக்கான பயன்பாட்டிற்கு இந்தோனேசியா தடை விதித்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான இணைய பயன்பாட்டை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஜூலை 17 தொடங்கி அக்டோபர் 9 வரை இந்த இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் கல்விக்கழக இணையதளத்தில் சூதாட்டம் தொடர்பான 31,751 இணைய புகழ்களை அரசாங்க அகப்பக்கத்தில் 31,812 இணைப்புகளையும் தங்கள் தரப்பு முடக்கியுள்ளதாக இந்தோனேஷிய தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்நடவடிக்கை மிகவும் அவசியமான ஒன்றாகும் என்று அதன் அமைச்சர் ஃபுடி அரியே செட்டியபடி தெரிவித்தார். இணையத்தின் தொடர்பு கண்காணிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த இணையதளங்கள் முடக்கம் செய்யப்பட்டன என்றார் அவர். இணையம் வழியான சூதாட்ட நடவடிக்கையில் பாதிக்கப்படும் குறிப்பாக இளைஞர்களை பாதுகாப்பதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளதையும் ஃபுடி அரியே சுட்டிக்காட்டினார். சீனாவின் 2 பயிற்சி கப்பல்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பினாங் துறைமுகத்திற்கு வந்திருக்கும் சீனாவை சேர்ந்த 2 பயிற்சி கப்பல்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனெனில் விஸ்வாபுத்ராவால் நிர்வகிக்கப்படும் நெறிமுறையை பின்பற்றி அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் தெரிவித்தார். அக்கப்பல்களின் வருகை வெளியுறவு அமைச்சின் அதிகாரப்பூர்வ அனுமதியை பெற்றிருப்பதோடு தற்காப்பு அமைச்சும் அதனை அறிந்திருப்பதாக ஃபாமி குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சீனா மற்றும் இந்தியா போன்ற சில நாடுகளின் போர்க்கப்பல்கள் வேறு இடங்களுக்கு செல்லும் போது மலேசியாவில் உள்ள துறைமுகங்களில் நிறுத்துவது வழக்கமான ஒன்று என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மலேசியா பல நாடுகளுடன் அரச தந்திர உறவை கொண்டுள்ளதால் அந்நாடுகளின் போர்க்கப்பல்கள் இங்குள்ள துறைமுகங்களில் நிறுத்தப்படுவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருவழி உறவு வலுப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் அந்நிய நாட்டின் போர்க்கப்பல்கள் நம் நாட்டில் நங்கூரமிடும் போது நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த சில சமூக நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வர். நாம் பல நாடுகளுடன் சிறந்த அரசு தந்திர உறவை கொண்டுள்ளோம். மலேசியாவில் உள்ள துறைமுகங்களில் தற்காலிகமாக நங்கூரமிடுவது நடப்பில் இருக்கும் நெறிமுறையை பின்பற்றி செய்யப்படுகிறது. இது இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. போர்க்கப்பல்கள் ஓரிடத்தில் இருந்து மற்ற இடங்களுக்கு பயணிக்கும். விஸ்வாபுத்ராவின் நெறிமுறைகளுக்கு ஏற்றே அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்றார் அவர். GISBH 16 பேர் மீண்டும் கைது. GISB குழும நிறுவனத்தின் உயர்மட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 16 பேரின் தடுப்பு காவல் நேற்று நிறைவடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுஸ்மா அல்லது 2012 சிறப்பு நடவடிக்கைக்கான பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக புகித் அமான் குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்தார். அவர்களில் 58 பேர் சுஸ்மா அல்லது 2012 சிறப்பு நடவடிக்கைக்கான பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர்.
அந்த எண்ணிக்கையில் நேற்று கைது செய்யப்பட்ட 16 பேரும் அடங்குவர் என்று அவர் கூறினார். அதை தவிர்த்து 35 பேர் எனும் தடுப்பு காவலில் உள்ளனர். அதே வேளையில் 273 பேர் ஜாமீனிலும் 37 பேர் நிபந்தனையிலும் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த செப்டம்பர் மாதம் 11 தேதி தொடங்கப்பட்ட ஹோப் குளோபல் நடவடிக்கையின்படி 415 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 97 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன.